ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பெறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். நம்ம ஜோதிட சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஜோதிடத்தில் வாழ்நாள் பூரா கற்றுக்கிட்டு இருக்க விஷயம் தானே, அதில் ஒரு விஷயம் நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அதாவது என்னுடைய ஜாதகத்தில் கஜகேசரி யோகம் இருக்குது, என்னுடைய ஜாதகத்தில் குருச்சந்திர யோகம் இருக்குது, என்னோடய ஜாதகத்தில் தரும கருமாதிபதி யோகம் இருக்குது, அகண்ட சாம்ராஜ்ய யோகம் இருக்குது, சதுர் சாகர யோகம் இருக்குது, பத்தர யோகம் இருக்குது, ஹம்ச யோகம் இருக்குது, இப்படி நிறையா சொல்லுவாங்க இல்லையா. இப்படி யோகங்கள்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் சொல்லிக்கிட்டே போகலாம். இதில் அந்த யோகம் இருக்குது, இந்த யோகம் இருக்குது, இம்புட்டு யோகம் இருக்குது, அம்புட்டு யோகம் இருக்குது, பூரா யோகமும் இருக்குது. ஆனால் ஏயா சாதாரணமாக இருக்கிறான், சும்மா நார்மலான ஒரு லைஃப்பில் தான் இருக்காங்க, பொருளாதாரத்தில் பெரிய ஆளாக இல்லை, புகழடைகிறதுல பெரிய ஆளாக இல்லை, அல்லது வந்து கல்யாணம் ஆகி செட்டில் ஆகிறதும் காலகாலத்தில் ஆகலை. ஆனால் ஜாதகத்தை பார்த்தா பூரா யோகமும் இருக்குது, அம்புட்டு யோகமும் இருக்கியா உனக்கு, நீ பிரமாதமாக பிழைப்ப அப்படின்னு 50 வயசுக்காரருக்கும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிற மாதிரி இருக்கும், 20 வயசுக்காரருக்கும் சொல்லிக்கிட்டு தான் இருக்க மாதிரி இருக்கும். அப்போது இந்த இடத்துல தான் ஒரு கொஷின் வரும், என்னென்னா யோகம் இவ்வளோ இருக்குது ஜாதகத்தில் இல்லையா, ஆனால் அந்த யோகம் ஏன் வேலை செய்யலை? அப்போது இந்த யோகம் இருக்குதுன்னு சொல்கிறது பொய்யா, அல்லது இந்த யோகம்லாம் வேலை செய்யாதா அப்படின்னாக்க, யோகம் இருக்குதுன்னு சொல்கிறதெல்லாம் பொய் கிடையாது, அதெல்லாம் உண்மைதான் சரியா. ஏன்னா அதுக்கு வந்து இன்டெப்த்தாக படிச்சிருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து என்னென்ன மாதிரியான யோகங்கள் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக எடுத்துருவாங்க, எடுக்கிறதெல்லாம் கரெக்டு. சரி, ஒருத்தருடைய ஜாதகத்தில் என்ன யோகம் இருந்தாலும் அது எப்போ செயல்படும், அதனால் அவங்களுக்கு பிரயோஜனம் இருக்கா இல்லையா, ஏன் இவ்வளோ யோகம் இருந்தும் ஒரு ஜாதகன் சாதாரண வாழ்க்கையிலையோ அல்லது கஷ்டப்பட்டுக்கிட்டோ இருக்கான். ஒன்றும் இல்லை சார், இப்போ தனஸ்தானாதிபதி தனஸ்தானத்திலேயே ஆட்சி ஆகிறார் அப்படின்னு வச்சுக்கோங்க, ரெண்டாம் இடத்ததிபதி ரெண்டாம் இடத்துலேயே ஆட்சி ஆகிறார், அப்போ எப்படி வருமானம் வரணும், எவ்வளோ காசு பணம் வச்சுருக்கணும் அவன் கையில், தயவுடன் தனஸ்தானாதி தனஸ்தானத்திலேயே ஆட்சியாக கோனேதான் குமரனுக்கு கோலயத்தில் தனம் இருந்தனான். கோன்னா அரசன், அரசனுக்கு சமமான பொருளாதாரம் இருக்கணுங்கிறான். வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோன் உயரும் அப்படின்றான். அப்போ கோன்னா அரசன். அப்போது அரசனுக்கு சமமான பொருளாதாரம் இருந்தாலும் அப்படி இருக்கணும்னு ஜாதகத்தில் இருக்குது. ஆனால் அவர் வந்து ஒரு வேலைக்கு போய்கிட்டு இருப்பார், சாதாரணமாக மாத சம்பளம் வாங்கிக்கிட்டு இருப்பார், டே டு டே லைஃப்பில் இருப்பார். அப்போ அவ்வளோ பெரிய பொருளாதாரத்தை வச்சுருக்கிறவன் ஒரு 100 பேருக்கு சம்பளம் கொடுக்குறவனால இருக்கணும். அப்போ ஏன் அதெல்லாம் வரமாட்டேங்குது, அல்லது எப்பத்தையும் வரும், இல்லை வருமா வராமலே போயிருமா அப்படின்ற மாதிரியான பாயிண்ட்டை தான் நம்ம இதில் எடுத்துக்க போகிறோம் சரியா. அப்போது ஒரு ஜாதகத்தில் ஒரு யோகம் இருக்கிறதுங்கிறது முக்கியம் இல்லை, யோகம் இருந்ததுன்னா அந்த ஜாதகம் யோக ஜாதகம் தான். ஆனால் அந்த யோக ஜாதகம் வேலை செய்யுமா, அந்த யோகத்தை முழுமையாக அனுபவிக்க முடியுமா, முடியாதா. சார், இப்போ ஒரு பெரிய அரசியல் தலைவராக இருக்காங்க, அரசியல்வாதியாக இருக்காங்க, ஒரு மினிஸ்டராக இருக்காங்க, அப்படி ஒரு பெரிய போஸ்டிங்கில் இருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்து அந்த போஸ்டிங்குடைய அதிகாரத்தையோ அல்லது அந்த போஸ்டிங்குடைய சஃபஸ்டிகேஷனையோ அனுபவிக்கிறதுங்கிறது அவங்க சொந்தக்காரனும் ஃப்ரெண்ட்ஸ் தான் கூடுதலாக அனுபவிப்பாங்க, அந்த பதவியில் இருக்கவங்க கம்மியாக தான் அனுபவிப்பாங்க சரியா. இதுதான் இது ரெண்டுக்கும் வித்தியாசம். ஸோ அப்போது இந்த சஃபஸ்டிகேட்டடான ஒரு லைஃப் அப்படிங்கிறது வந்து ஏன் அமையலை, ஏன் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ சார், என்ன தான் ஒருத்தருடைய ஜாதகத்தில் மிகப்பெரிய யோகங்கள் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அந்த குறிப்பிட்ட தசா புத்தி நடக்கணும். இப்போ சார், கஜகேசரி யோகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, கஜகேசரி யோகத்தில் எந்தெந்த கிரகங்கள் சம்மந்தப்படணும், குரு சந்திரன் ரெண்டு கிரகம் சம்மந்தப்படணும். இந்த ரெண்டு கிரகத்தில் குரு திசை அல்லது சந்திர திசை, இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு திசை நடக்கணும், அல்லது குருவினுடைய நட்சத்திரமான புனர்பூசம் விசாகம் புரட்டாதி, அல்லது சந்திரனுடைய நட்சத்திரமான ரோஹிணி அஸ்தம் திருவோணம், இந்த 6 நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் திசை நடத்தக்கூடிய கிரகம் உட்கார்ந்ததுனாலும் இந்த யோகம் வேலை செய்யும் சரியா. அல்லது இந்த கஜகேசரி யோகம் கொடுக்கக்கூடிய அந்த அமைப்பு எந்த வீட்டில் உட்காந்துருக்கோ அந்த வீட்டதிபதியினுடைய திசை நடந்தாலும் இந்த கஜகேசரி யோகம் பலன் கொடுத்துரும். இந்த எந்த சம்பந்தமும் இல்லாமல் ராகு திசை நடக்குது, கேது திசை நடக்குது அப்படின்னு சம்மந்தம் இல்லாமல் ஒரு திசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போது இந்த கஜகேசரி யோகம் சைலண்ட் ஆயிரும் சரியா, ஸ்லீப் மோடுக்கு போயிடும், வேறு ஒன்றும் இல்லை, சந்திரயான் ஸ்லீப் மோடுக்கு போச்சு இல்லையா, அது மாதிரி ஸ்லீப் மோடுக்கு போயிடும். அப்புறம் திருப்பி அதை எழுப்ப முடியுமா அப்படின்னாக்க, இதில் நம்ம எங்கிட்டு போய் எழுப்புறது, அதாவது கிரகத்தை ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிமாக, நம்மளாம் ஆக்டிவேட்லாம் பண்ண முடியாது, ஆண்டையும் பார்த்து கொடுக்குறப்போ வாங்கிக்கிற வேண்டியதான், அதான் ஈஸியான வழி. சரி ரைட், இருக்கட்டும். இப்போது அந்த திசை நடக்கணும், அப்போ தான் வந்து அந்த இது வேலை செய்யும். சரி, இப்போது ஒருத்தருக்கு
இது சதுர் சாகர யோகம் இருக்குது. அதாவது ஒரு ஜாதகனுக்கு நாலு கேந்திரத்திலையும், கேந்திரம்ங்கிறது என்ன, லக்னம், நாலாம் இடம், ஏழாம் இடம், பத்தாம் இடம், இந்த நாலுமே கேந்திரஸ்தானம்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு சதுரம், இந்த சதுரத்தில் நாலு பக்கமும் கிரகம் இருந்தால், கேந்திர நான்கு கிரகம் தணிக்கில் நவம் உதயம் பவம் வெகுவேர் நன்னில் அவைக்குடையோர் நவமுதயமாகி நடிர் மகரத்துச்சத்தவர்கள் விற்கோன்மை நிதயத்திற்கூடியிருக்கிற எப்போதும் தனவான் என்று இயம்புவது இப்புவிய குமாரசுவாமியம். சரியா? அப்போ என்னைக்கும் தனவானாக பிழைக்கக்கூடியவே வந்து கஷ்டம் இல்லாமல் பிழைப்பான் அப்படின்னு சொல்லுன்னு சொல்லி சொல்லுது. அப்போ இந்த பாடல் வந்து ஒர்க் அவுட் ஆகணும், இந்த பலன் முழுமையாக கிடைக்கணும் அப்படின்னா, அந்த ஜாதனுடைய சம்பாத்திய வயசில் இந்த நாலு கார்னரில், இந்த கேந்திரத்தில் இருக்கக்கூடிய நாலு கேந்திரத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கிரகத்தினுடைய திசை அவன் சம்பாதிக்கிற காலத்தில் வந்துருச்சுன்னா அவன்தான் ராசா. சரியா? அப்போது அவனுக்கு அந்த யோகத்தை அபரிமிதமாக கொடுத்துரும். இல்லை, அது வரலை, அந்த நாலு கிரகத்தினுடைய திசையுமே வரலை அப்படின்னா, இந்த நாலு கிரகத்தினுடைய நட்சத்திர காலில் உட்காந்துருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கிரகம் தசை நடத்தினாலும் அந்த யோகத்தை செஞ்சிடும். இல்லை, அந்த நாலு கிரகத்துக்கும் வீடு கொடுத்த கிரகம்னு ஒரு நாலு கிரகம் இருக்கும் இல்லையா, அவங்களுடைய தசை நடந்ததுன்னா கூட மோர் தென் 60% ஆஃப் த பலன்களை பாசிட்டிவாக செஞ்சிடும். ஸோ மொத்தத்தில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், இந்த தொடர்பு, அந்த யோகத்துக்கான தொடர்புன்னு ஏதாவது இல்லாமல் அந்த பலன்கள் என்னதான் யோகமாக இருந்தாலும் முழுமையான பலன்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான் இதில் பாயிண்ட். இதை நம்ம ஒரு எடுத்துக்காட்டு வச்சு பார்த்துக்குருவோம். ஏன்னா எப்பயுமே வந்து ஒரு செக் போஸ்ட் ஒன்று வச்சுக்கணும் இல்லையா, அப்போ தானே கிளியராக இருக்கும். அதனால் இப்போ பாருங்கள், இது ஒரு பொம்பளை பிள்ளையுடைய ஜாதகம். இந்த பொண்ணுடைய ஜாதகத்தில் இது வயசு வந்து பார்த்திங்கன்னாக்க, வயசு இருக்கட்டும், இவங்க வந்து ஒரு 9 வருஷம் சுக்கர தசை இருப்பு இருக்கையில் பிறந்திருக்காங்க. அதுக்கப்புறம் சூரிய தசை ஒரு 6 வருஷம், சந்திர தசை ஒரு 10 வருஷம், செவ்வாதசை ஒரு 7 வருஷம். சார், இப்போ 32 வயசு வரைக்கும் செவ்வா, அதனால் 25 வயசுலேருந்து எடுத்துக்குவோம். இது முதல்ல வந்து 9 வருஷம் சுக்கர தசை, 6 வருஷம் சந்திர சூரிய தசை, அப்போ 15 வயசு, அதோட ஒரு 10 வருஷம் சந்திர தசையை சேர்த்தா 25 வயசு. 25 வயசில் சந்திரதசை முடிஞ்சு 26வது வயசில் செவ்வாதசை ஆரம்பிக்குது சார். அதுக்கப்புறம் தான் இவங்க கல்யாணம் பண்ணுறாங்க. சரியா? கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துகிறாங்க. குழந்தைன்னு போகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாட்டி கன்சீவ் ஆகுறாங்க. அந்த கன்சீவ் ஆகிற அப்போ எல்லாமே பிரச்சனை, ஏதாவது ஒரு காரணத்தினால அந்த குழந்தை கிடைக்காமலே போயிடுது. அப்போது அது ஒரு வித்தியாசமான காரணம்லாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் இருக்கட்டும். இப்போது இந்த ஜாதகத்துக்கு ஒரு கேள்வி என்னென்னா, ஏன் குழந்தை பாக்கியம் கிடைக்கல, ஏன் இழுத்துக்கிட்டே போச்சு, என்ன காரணம், அல்லது 3 குழந்தை வந்து தவறுறதுக்கு என்ன காரணம், கன்சீவ் ஆகியாகி கை கிடைக்காமல் போகிறதுக்கு என்ன காரணம், அதாவது கை கெட்டினது வாய் கெட்டலைன்னு வாங்கல, ஏன் எட்டலை அப்படின்னா, இப்போ இந்த ஜாதகத்துக்கு வந்து முதல் பாயிண்ட் என்ன எடுத்துக்கலாம், 12 கேது இருக்குது, இது கடைசி பிறப்பு, மறுபிறப்பு இல்லாத ஜாதகம், அப்போ யோகம். சரியா? இது அடுத்த இது வந்து மறுபிறப்பே இல்லை, இறைவனோட இறைவனாக ஐக்கியமாகக்கூடிய ஜாதகம். அப்போது 12 கேது இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். கேது 12 இருந்தாலோ, குரு 12 இருந்தாலோ, சகல சௌபாக்கியமும் கண்டிப்பாக கொடுத்துருவார். அதனால் அந்த இந்த ஜாதகத்துக்கும் குழந்தைய கொடுப்பார், அது வேறு விஷயம். இருந்தாலும் இந்த 3 உயிர் பறிபோகிறதுக்கு என்ன காரணமாக இருக்கும், கர்ப்பத்திலேயே போகிறதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னா, இப்போ அப்போ வந்து இவங்களுக்கு வந்து புத்திர பாக்கியம் கிடையாது, புத்திர தோஷம் இருக்குதுன்னு அர்த்தம், கரெக்ட் தானே சார்? சரி, இப்போ பாருங்கள், புத்திர ஸ்தானாதிபதி யார் சார், சூரியன். 5வது இடத்ததிபதி தானே புத்திரஸ்தானம்னு சொல்கிறது, அந்த சூரியன். சூரியன் ஆட்சி ஆயிட்டாரா, எங்கே ஆட்சி ஆயிருக்காரு, என்னையா ஜோசியம் பார்க்குற நீ அப்படின்னு கேட்டுறாதீங்க. சூரியனும் சந்திரனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்காங்க. அப்போ 4வது இடத்துல சந்திரன் ஆட்சி, 5வது இடத்துல சூரியன் ஆட்சின்னு எடுத்துக்கணும். சரி, அதுக்கு பேர் தான் பரிவர்த்தனை யோகம். சரி, இப்போ 5வது இடத்துல சூரியன் ஆட்சி பெற்ற நிலையில் நிற்கிறார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கிளியர். அப்போ 5வது இடத்ததிபதி ஆட்சியானா குழந்தை பாக்கியம் கிடச்சிருமியா? சரி, கூட சனி இருக்காருப்பா, அதனால் கிடைக்காது. அதே மாதிரி 3-6 அதிபதியான புதன் இருக்கார், அதனால் கிடைக்காது அப்படின்னாக்க, ஏ காலதாமதமாகி கிடைக்கட்டும்ப்பா, சூரியன் புதன் சேர்ந்திருக்கிறது புதாத்திய யோகத்தில் தானே வரும், ஆட்சி பெற்ற சூரியனை விட புதன் பலசாலி ஒன்றும் கிடையாதுல்ல. அப்போது இங்கே சனியை விட சூரியன் பலமாக உட்காந்துருக்கார், புதனை விட சூரியன் பலமாக உட்காந்துருக்கார். அப்போ 5வது இடத்ததிபதி ஸ்ட்ராங்காக இருக்கனால புத்திர வாக்கியத்தை கொடுத்துடணும் சார், லேட்டாக வேணா ஆகலாம், அதுக்குன்னு 3 உயிரை பறிக்கக்கூடாது. அப்போ அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னா, அடுத்தது என்ன ஸ்டெப் எடுக்கலாம், புத்திர காரகன் எப்படி இருக்கார் அதை பார்க்கணும். இங்கே புத்திர காரகன் யார் சார், குருதியா,
குரு எப்படி உட்காந்துருக்காரு? ஏன் அவர் உச்சமாய் நிற்கிறாரப்பா உனக்க, அப்போ குரு மேலே மிஸ்டேக்கே இல்லை. இல்லை, குரு உட்காந்துருக்க காலில் ஏதாவது மிஸ்டேக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் குரு யார் சார் வாங்கியிருக்கார்? புனர்பூச நட்சத்திரம் சார் வாங்கியிருக்கார் சார். அவருடைய சொந்த நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காரு சார் குரு. சூரியன் உட்காந்துருக்கிறது ஆயிலை நட்சத்திரம், புதனுடைய சாரம் வாங்கி நிற்கிறார். அந்த புதனுடைய சேர்ந்து தானே இருக்கார். அப்போ வந்து சூரியனுக்கு சாரபலமும் உண்டு, ஸ்தானபலமும் உண்டு. இங்கே இவருக்கு வந்து சாரபலமும் உண்டு, ஸ்தானபலமும் உண்டு. ஏன்னா கூட சந்திரன் ஆட்சி இல்லை குருவோட. அப்போது காரகனும் வலுத்திருக்கிறார், ஸ்தானாதிபதியும் வலுத்திருக்கிறார். அப்படி இருந்தும் குழந்தை மூணு வாட்டி கிடச்சி கிடச்சி போயிடுச்சு. சரியா? இப்போ கேள்வி என்னென்னா, இதுக்கு என்ன காரணம்? அப்போ இந்த யோகம்லாம் பொய்யா அப்படின்னாக்க, மெய்தான். ஆனால் அப்புறம் ஏன் மெய்யாக இருந்து வேலை செய்யலை அப்படின்னாக்க, அதான் அங்கே தான் நிற்கிது அந்த ஜோதிடம் அப்படிங்கிறது. இதுதான் சார், நம்ம ஒரு ரூல்ஸை எழுதி வச்சுக்கிட்டு அதை போய் அங்கே நான் படிச்சுக்கிட்டு உட்காந்துருந்தோம்னா அது ஒர்க் அவுட் ஆகாது. அதை பார்க்க பார்க்க அனுபவப்படணுன்றது. சரி, இப்போது நேராக செவ்வாய்க்கு வாங்க. செவ்வாய் தசையில் உங்கள் கல்யாணம் பண்ணுறாங்க சார். அப்போது கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து செவ்வாய் தசையில் குழந்தைய கொடுத்துருந்துருக்கணும் இல்லையா? குழந்தைய செவ்வாய் தசையில் கொடுக்கலை. ஏன் சார் கொடுக்கலை? இத்தனைக்கும் செவ்வாய் உட்காந்துருக்கிறது அஞ்சாம் இடத்ததிபதியான சூரியனுடைய சாரம், ஆட்சி பெற்றவனுடைய சாரம், பரிவர்த்தனை யோகம் பெற்றவனுடைய சாரம், எல்லாத்துலேயும் வலுவாக இருக்கார் செவ்வாய். அப்போ செவ்வாய் கொடுத்துருக்க வேண்டியதானே? அப்படின்னா இந்த இடத்துல தான் செவ்வாய் ராகு காம்பினேஷன் தப்பு. அது மட்டும் இல்லாமல் லக்னாதிபதியான செவ்வாய் ஆறாம் இடத்தில் மறைந்திருக்கிறார். இது மறைவு ஸ்தானம். ஏன் மறைவு ஸ்தானம்? புதன் ஆட்சி உச்சமாக இல்லை. அப்போ இது மறைவு. சரி, குரு பார்த்துருக்காரா? பார்க்கலை. அப்போ இது மறைவு. அப்போது இங்கே செவ்வாய் தசையில் முழுமையான யோக பாக்கியத்தை கொடுக்கலை அப்படிங்கிறது. கூட ராகு இல்லாமல் இருந்தால் கூட கொடுத்துருவார். ஆனால் ராகு இணைஞ்சிருக்கிறதுனால இந்த செவ்வாய் முழுமையான பலனை செய்ய முடியாது. அந்த வகையில் இந்த செவ்வாய் தசையில் புத்திர பாக்கியத்தை கொடுக்கலை. சரி, அடுத்தது ராகு தசை வந்துச்சு. செவ்வாய் தசையில் கொடுக்க வேணாம். ஏன் 32 வயசுக்கு அப்புறம் ராகு தசை வருது இல்லை, ராகு தசையில் கொடுத்துட்டு போக வேண்டியதானே. அப்படின்னாக்க ராகுல ஏன் கொடுக்கல அப்படின்னா, இந்த ராகுல தான் இத்தனை தடவை டேமேஜ் எல்லாம் ஆனது. ஏன் ஆச்சு அப்படின்னா, ராகு உட்காந்துருக்கிறது அதே சூரியன் சாரம். சரியா? இப்போ இங்கே ராகு ஆட்சி பெற்றவனுடைய சாரத்தில் உட்காந்துருக்கிறார். சரியா? அதே சமயத்தில் அந்த ஆட்சி பெற்ற சூரியன் புதனோட சேர்ந்திருக்கார். இந்த இடத்துல ராகு இன்னும் பலமாகிறார், ரொம்ப பலமாகிறார். எது? ராகு வந்து எப்படி பலமாகிறார்? கால் கொடுத்தவனும் வீடு கொடுத்தவனும் ஒன்று சேர்ந்தே உட்காந்துருக்காங்க. லக்னத்துக்கு திரிகோணத்தில் உட்காந்துருக்காங்க. ராகுவுக்கு 12 இடத்துல உட்காந்துருக்காங்க. 12 இடம்ங்கிறது ஒன்றும் தவறு கிடையாது. ஏன்னா ஆட்சி ஆகிடுது சூரியன். அது இல்லாமல் புதனை சேர்ந்திருக்கிறதுங்கிறது புதனுக்கு 12 இடம் மறைவில்லை. ஆக எல்லா விதத்திலும் இந்த ஸ்தானம் வந்து வலுத்த நிலையில் நிற்கிது. அப்புறம் ஏன்ப்பா புத்திர பாக்கியம் இல்லை அப்படின்னா, வேறு ஒன்றும் இல்லை. அதாவது இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு தசையில் புத்திர பாக்கியத்தை கொடுக்காது. அதாவது பொருளாதாரத்தை கொடுக்கும், சொத்து சோகத்தை கொடுக்கும், செல்வாக்கை கொடுக்கும், ஆயுள் அனுகிரகத்தை எல்லாம் கொடுக்கும். ஆனால் புத்திர பாக்கியம்னு வரும்போது இழுத்து பிடிச்சிரும். ஆனால் அந்த ராகு தசையினுடைய ஈற்று காலம்னு வர்றது வர்றப்ப புத்திர பாக்கியம் கொடுக்கறதுக்கான அமைப்பு உண்டு. என்ன காரணம்னா, 12 கேது இருக்கிறதுங்கிறதுனால கொல்லி வைக்கிறதுக்கு புள்ள உண்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா. அந்த வகையில் கடைசியில் வரையில் அந்த புத்திர பாக்கியம்னு ஒன்று ஒரே ஒரு பையனை கொடுக்கறதுக்கான அமைப்பு இருக்குது. அது தனி, அதை விட்டுருவோம். இப்போ கேள்வி என்னென்னா, இவங்களுக்கு ராகு தசையில் அல்லது செவ்வாய் தசையில் குழந்தை பாக்கியம் கிடைக்கல இல்லையா. அப்போது இந்த சூரியன் நல்லா இருக்கார் அஞ்சாம் இடத்ததிபதி, புத்திர காரகன் நல்லா இருக்கார். சார் ஒரு விஷயம் தெரியுமா, இப்போ சூரிய தசையோ அல்லது சந்திர தசையோ அல்லது குரு தசையோ நடந்துருந்துச்சுன்னா கல்யாணம் ஆகி மறு வருஷமே குழந்தை, வருஷம் திரும்புறதுக்குள்ளே குழந்தை கிடச்சிரும். ஆனால் இங்கே அது இல்லை. அப்போது உடனடியாக கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் இல்லை. ஸோ இந்த கண்டிஷனில் புத்திர பாக்கியத்தை தள்ளி போட்டுருச்சு. அப்போது இந்த ஜாதகத்தை எடுத்ததுமே நம்ம பார்க்கல என்ன சொல்கிறோம், குழந்தை பாக்கியத்துக்கு அருமையாக இருக்குப்பா, ஜம்முன் இருக்கும், அதெல்லாம் எடுத்ததும் ஆம்பளை பிள்ளையே கிடைக்கும் சொல்லலாம். ஆனால் கிடைக்கணும்ல. அப்போது ஒரு தசை நடத்தக்கூடிய கிரகம் எந்த அளவுக்கு டாமினேட் பண்ணுது பார்த்தீங்களா, அந்த தசை நடத்தக்கூடிய கிரகம்தான் அந்த ஜாதகனுடைய வாழ்க்கையை செயல் பண்ணக்கூடியது. சார் அருமையான கப்பல், இந்த கப்பலை ஓட்டுற கேப்டன் யார் அப்படின்னா அந்த தசை நடத்தக்கூடிய கிரகம்தான். அதுதான் டிசைட் பண்ணும் இவனுக்கு எந்த அளவுக்கு யோகத்தை கொடுக்கணும், யோகத்தை கொடுக்கறது இல்லை அப்படிங்கிறது. அப்போ இங்கே ஸ்டாக் நிறையா இருக்கும் ஸ்டோர் ரூமில், ஆனால் எதெல்லாம் டெலிவரி ஆகுங்கிறத தசாநாதன் தான் முடிவு பண்ணுவார். சரி, இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. அதாவது புத்திர பாக்கியம் உங்களுக்கு கொடுக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது.
இது வந்து ஜோதிட ரீதியாக லாஜிக்கலாகவும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். உங்களுக்கு புரிஞ்ச பிடிபட்டதை நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் என்னங்கிறத திருப்பி இன்னொரு வீடியோலேயே இந்த ஜாதகத்தை பதில் சொல்கிறேன் நான், சரியா? ஆக மொத்தத்தில் ஒரு இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ஜாதகத்தில் என்ன ஏன் யோக வாக்கியம் இருக்கட்டுமையா, அந்த யோக வாக்கியத்தை அவன் முழுசாக அனுபவிக்கணும்னா அதுக்கேற்ற கால நேரம் வேணும். ஆக்க பொறுத்தாலும் ஆற பொறுக்கணும், எடுக்க முடிஞ்சாலும் கொடுக்க முடியணும், கை கேட்டினாலும் வாய் கேட்டணும் அப்படின்னு இத்தனை பழமொழியை நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சது அதனால தான். அப்போ சும்மா எடுத்துகிட்டு என் ஜாதகத்தில் புறா யோகம் இருக்குது பெரியமா, நான் பெரிய ராசா மாதிரி அரசாலை போகிறேன் அப்படின்னு கிட்ட இருக்கக்கூடாது. அல்லது இத்தனை யோகம் இருந்து எனக்கு வேலை செய்யலை, என்னடா சோசியம் சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி சோசியத்தை குறை சொல்லக்கூடாது. நம்மளுடைய புரிதலில் தவறு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இதன் மூலமாக தெரிஞ்சுக்க முடியுது. இது மாதிரியான விஷயங்கள் நிறையா ஜாதகங்களில் நம்ம பார்க்கலாம், நிறையா யோக பாக்கியங்களோடு பார்க்கலாம். நீங்கள் உங்கள் ஜாதகங்களில் கம்பேர் பண்ணி பாருங்கள், தெரியும், சரியா? மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நான் முதல்ல சொன்ன மாதிரி இவங்களுக்கு புத்திர பாக்கியம் ஏன் இல்லை அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்களும் கமெண்டில் எனக்கு கொடுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன், நானும் பதில் சொல்கிறேன், சரியா? இன்னொரு பதிலும் இருக்குது. நமது நண்பர்கள் ஆள் போல் தழைதழைத்து, அருகது போல் வேரூன்றி, மூங்கில் போல் கிளைகிளைத்து, முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவன வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.